கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக எம்பெருமான் முருகப்பெருமான நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம். தமிழ் வருடத்தில் இது குரோதி ஆண்டு. வைகாசி மாதம் 7ஆம் நாள் திங்கள் கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தின் மீது பயணம் பண்ணிட்டு இருக்கார். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசி கரகன் சொல்லிட்டாலே ஒரு வேகம் தானே ஐயா நமக்கு, ஒரு வேகமும் விவேகமும் சேர்ந்த ராசி இல்லை மேஷராசி. அதெல்லாம் தான் தாய்க்கு தலைமக மேஷராசி கரகங்கிறாங்க. பல குடும்பங்கள்ல மேஷராசியில பிள்ளைக்க தாய்க்கு தலைமகனா பிறக்குது. அந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாருங்க, செவ்வாயுடைய சாரத்துல சந்திரன் போறாரு. செவ்வாய் யாரு? நம்ம ராசிக்கு அதிபதி. அப்ப இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம வேகமா தானே இருப்போம். இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு பாருங்க, நமக்கு பலருக்கு இன்னைக்கு வெளிநாடு போற யோகம் உண்டாயிரும். நல்ல வெளிநாட்டுல போய் வேலைக்கு போவோம், வெளி மாநிலத்துல வேலைக்கு போவோம். அதுமே படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல அயல் நாடு யோகம் கூடி வரும். எல்லாம் சரியா? வேலையெல்லாம் கிடைக்குது, கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குதுயா அப்படின்னு கேக்குறீங்க பாருங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு பிரதோஷம். நம்ம ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் சரி, பிரதோஷத்துல போய் சிவனை கும்பிடணும். இல்ல, சிவனை கும்பிடணும், நந்தியை கும்பிடணும், சாமிக்கு நம்ம பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணணும், ஒரு பசும் நெய் தீபம் ஏற்றி சாமியை கும்பிடணும். இதெல்லாம் முக்கியம்ங்க. உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆட்களா இருக்கீங்க, உங்களால ஸ்லோகம் படிக்க முடியும். நீங்க இன்னைக்கு சிவபுராணம் படிங்க, ருத்ரம் படிங்க, சமகம் படிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவபுராணமையா படிங்க, நல்லது நடக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு சூப்பர் நாளா ஆக்கி கொடுக்கிறாரு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் வாங்கி லாபம் அடையக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு மூத்த சகோதரனோட சில கருத்து மாறுபாடுகள் வரும்னு இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல துர்க்கையை வழிபடணும். கோபுரை ஜோதி, கோமழ ஜோதி, கோமதி ஜோதி, துர்க்கையழே நான் உரை ஜோதி, நால் மறை ஜோதி, நான் முக ஜோதி, துர்க்கையழே. துர்க்கை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு. துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐயா இன்னைக்கு. ரிஷபராசிக்காரங்க துர்க்கையை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். இன்னைக்கு மூத்த சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சிலருக்கு சகோதரனோட இன்னைக்கு கருத்து மாறுபாடு வரும். கருத்து மாறுபாடை பெருசாக்கிடக்கூடாது, அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் உண்டு. இன்னைக்கு சிலருக்கு உடம்புல அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அளவுக்கு விஷயங்கள் காட்டுது. உடல் நலத்தை பாருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவசியம். ஐயா, இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பதமாக இருந்து போயிட்டு வந்துக்கிடுங்க, பக்குவமாக நடந்துக்கிடுங்க. உங்க வீட்டு பெரியவங்க உடல் நலத்துல அக்கறை எடுக்க வேண்டியது மிக அவசியம். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் செவ்வாய் 10ல இருக்காரு. சிலருக்கு வீடுமனையின் வாங்கக்கூடிய யோகம்,
சிலருக்கு வீடுமனையும் சம்பந்தப்பட்டு சகோதரர்களோட ஒரு சண்டை சச்சரவு அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும், சகோதரர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அதெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு அவசியம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வ செழிப்பு உண்டு. பிஸ்னஸ்ல எதிர்பார்க்கிற ஒரு நன்மையான செய்தி கூடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் காத்திருக்குங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சூட்சமும் புரிஞ்சு நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு பரிசு பொருட்கள் பலருக்கு வரக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. 3வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் சந்திரன் பயணம் பண்றாரு. இன்னைக்கு பழைய சொத்தை விற்கணும் நினைக்கிறவங்க வித்துட முடியும், புது சொத்து வாங்கணும் நினைக்கிறவங்க வாங்கிட முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமா பூர்வீக சொத்து ஒரு பிரச்சனை ஒண்ணு இன்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசு படுத்திட்டீங்கன்னா சொத்து வராது. கமுக்கமா பேசி பிரச்சனையை முடிக்க பாருங்க. சமாதான பேச்சுதான் இன்னைக்கு வெற்றியை தரும். இல்ல பங்காளிகளுக்குள்ள சண்டை வரும்னு இருக்கு. அதனால பூர்வீக சொத்து விஷயத்துல ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்கணும் கடகராசிக்காரங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிசினஸ் பண்றவங்க ஒரு நல்ல முன்னேற்றமான தகவல் வரப்போகுது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். சந்திர பகவானை பாருங்க. உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் சரத்துல போறாரு. செவ்வாய் நேரம் 8வது இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு பேச்சுல கவனமா இருக்கணும், கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். குடும்பத்துல சகோதரர்கள் உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யாரோடையும் சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. உங்களுடைய பேச்சு பேச்சா இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். அதே மாதிரி பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டார் கையெழுத்து போடுறது, அதெல்லாம் இன்னைக்கு செய்திடக்கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது ரொம்ப கவனமா இருங்க. தவறான சொத்துக்கள், வில்லங்கமான சொத்துக்களை வாங்கி மாட்டிக்க கொள்ளக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு. பத்திரத்தை 1-2 முறை லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு பிறகு நீங்க பத்திரப்பதிவு விஷயங்கள்ல இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம், மருத்துவர்களுக்கு கைராசி மருத்துவர்கள் பேர் வரக்கூடிய யோகம், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம், CA படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அடுத்த கட்ட வளர்ச்சி. நல்லா இருக்கியா இன்னைக்கு? அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் 7வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அட்டமாதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு. குறிப்பாக சகோதரர்களுக்குள்ள சண்டைன்னு இருக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுன்னு இருக்கு. இன்னைக்கு சகோதரர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. அவங்களோட எந்த தகராறு இன்னைக்கு வேண்டாம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க அங்க பதமா வேலைக்கு போயிட்டு கவனமா வீட்டுக்கு திரும்பிக்கிடுங்க. கோளாரா போயிட்டு கோளாரா வருதுதான் அப்ப நல்லது. எந்த பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது. அப்படி பாத்துக்கிடுங்க. வம்பு வழக்குல சிக்காதீங்க. சிலருக்கு போலீஸ் கேஸ் வம்பு வழக்குல சிக்கிருவாகன்னு இருக்கு இன்னைக்கு. கன்னிராசிக்காரங்க எந்த தவறும் செய்யாம இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும். நேர்மையான கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த நாள் சாதகமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு 9வதுல இருக்காரு. உங்களுடைய தெய்வம், உங்களுடைய மூதாதையருடைய அருளாசி இதெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க சரிங்களா. குரு பகவானை வழிபடுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கு. பணப்புழக்கம் சீரும் சிறப்புமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க. ராசிக்குள்ளேயே இன்னைக்கு வராரு. 12வது இடத்துலையும் பிறகு ராசிலையும் இருக்காரு. இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் நம்மளை காயப்படுத்துறதுக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது கவனமாக இருந்துக்கிடுங்க. சில பேருக்கு இன்னைக்கு உடல்நல குறைவுனால
ஒரு பிரச்சனையை ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமும் இன்னைக்கு இருக்கு. நாள் குறிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லையா? அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு துர்க்கையை வழிபட்டுட்டு, உங்க குலதெய்வத்தையும் துர்க்கையும் விநாயக பெருமானையும் வழிபட்டுட்டு உங்களுடைய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. மருத்துவர்கள் சொல்ற அறிவுரைப்படி நடந்துக்கிடுங்க, நல்லா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வியாபாரத்தில் சிறப்பாக இருக்க போறீங்க, நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு திருமணம் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகுது, சுப செய்திகள் கூடி வரப்போகுது, நிறைய நன்மை இருக்கியா. இன்னைக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இளைஞர்களுக்கு படிப்பு வாய்ப்பு நல்லா கூடி வருது. எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோடைய முயற்சியெல்லாம் இப்போ எடுக்கணும், எடுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முயற்சி எடுப்பது வெற்றிகரமாக அமையும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது கூடி வரப்போகுது இன்னைக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் போறாரு. இன்னைக்கு நல்ல பதவி கிடைக்குது, ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் கிடைக்குது, சிலருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது, சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய அமைப்பு வருது, சிலர் வாடகை வீடு மாறுறீங்க, அப்படிப்பட்ட அமைப்பு வருது, கல்யாண செய்தி கூடி வருது, மனசுக்கு மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி, பிள்ளைங்க வாழ்க்கையில சந்தோஷம், வேற என்னையா வேணும். இவ்வளவு நல்லது நடக்குது இல்லை நமக்கு, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், தேன் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 6 இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தேவையான பண உதவியை செய்ய போறாரு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்க போகுது. குடும்பத்து பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்தி கிடணும். இப்போ 4 செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இந்த பிளஸ் 2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். 10th பிளஸ் 2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. சிலருக்கு வீடுகளில் வாஸ்து கோளாறுகள் தென்படும். புதிதாக வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. அப்படி வாங்கக்கூடியவங்க நீங்க அந்த வீட்டுடைய வாஸ்து எப்படி இருக்குங்கிறது முறைப்படியாக ஜோதிடர் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு பிறகு வாங்குறது தான் உங்களுக்கு நன்மையை தரும். பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி, எதிர்பார்க்குற அனுகூலம் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம், முத்து வண்ணம். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு அருமையான நாளியா இது. என்ன காரணம் தெரியுதுங்களா? இன்னைக்கு சித்திர நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி செவ்வாய். செவ்வாய் யாரு? நம்ம ராசியில் உச்சமுடைகிற கிரகம்ல செவ்வாய். அவர் உங்களுக்கு நன்மை செய்வாரு. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டு படிப்பு அமையும், அந்த யோகமெல்லாம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு. சந்திர பகவான் அவ்வளவு நன்மையை செய்கிறாரா? 7 இடத்துக்குரிய சந்திர பகவான் நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுவார்? இன்னைக்கு கல்யாண விஷயத்தை முடிச்சு கொடுப்பாரு. ஐயா, கல்யாணம் முடிச்சு முதல் கல்யாணம் சிறப்பு இல்லாமல் போயிருச்சியா? சரியில்லாத வாழ்க்கை இருக்க, வீட்டுக்காரர் எதுக்கு உதவாத ஆளாக போயிட்டாரே அப்படிங்கிறீங்க வருங்க. அவளுக்கு 2 கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு 2 கல்யாணம் கூட போகுது, சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கள். அவ்வளவு நல்ல நாள் அது. முக்கியமாக இன்னைக்கு பிரதோஷம் பாருங்க, கோயிலில் போய் சிவனுக்கு ஒரு தீபம் கொடுங்க. வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும். சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னும் கலைத்துறையை சேர்ந்தவங்க பிரகாசிக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க நாள். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் 2 எண்ணை பயன்படுத்துங்க, ஊதா வண்ணத்தை பயன்படுத்துங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் வந்து இன்னைக்கு பாதி நேரம் கம்னு இருங்க அப்படின்னு நமக்கு சொல்றா நீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட சாயந்தரம் 1:00 கூட நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு முக்கியமான விஷயத்தெல்லாம் சாயந்தர நேரம் பார்த்துக்கலாம். காலையில் பொழுதுல அமைதியா இருங்க, வண்டி வாகனங்களில் பார்த்து போங்க. சில பேர் கோபத்தில் கண்ணாவுனான்னு கத்திடுவீங்கன்னு இருக்கு. கோபப்படாமல் இருந்து கட்டுறது தான் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. கோபத்தை தூண்டக்கூடிய அமைப்பு நடக்கும். கணவன் மனைவி உறவில் சில சண்டைகள் வரும்னு இருக்கு. இன்னைக்கு அமைதியாக இருந்துக்கிட்டு துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, குடும்ப வாழ்க்கையில் மேன்மையை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். பூமியை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு நாளில் கவனமாக இருக்கணும். புதுசாக சொத்து வாங்குறேன்னு இன்னைக்கு இறங்கக்கூடாது.
உங்களுக்கு அது நல்லது இல்லை. அதனால சொத்து வாங்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. இன்னொரு பக்கம் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸ் முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம், புதிய முயற்சி பண்ண வேண்டாம். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாகுது, பாடத்துக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை படிங்க, ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சிறந்த நாளா இந்த நாள் இருக்கு. செவ்வாயை பாருங்க, ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்க போறாரு. காலையில நேரம் சூப்பர் நேரமா இருக்கு. இன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிடுங்க, சிவபுராணம் படிங்க. சிவபுராணம் படிக்க படிக்க நல்லது உங்களுக்கு. சிம்மனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினாக. என்ன அர்த்தம் ஐயா? சிவன் நம்ம அவரை கும்பிடணும்னா கூட அவருடைய அருள் வேணும்ங்களே. இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யுங்க, பிரதோஷ வழிபாடு செய்யுங்க, மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க, மனசுக்கு அமைதி கிடைக்கும். உங்க மனசுல ஒரு கொந்தளிப்பு இன்னைக்கு மதியத்துக்கு மேல தெரியுது, அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. திருமண விஷயங்கள முக்கிய முடிவுகளை இன்னைக்கு மாலை நேரத்தில் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவுல அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க அப்படின்னு சிலர் ஜாதகத்தில் இருக்கு பாருங்க. கணவன் மனைவி உறவுல அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க அப்படின்னு சிலர் ஜாதகத்தில் இருக்கு பாருங்க. அவசரப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் அமைதியா இருந்துகிட்டது உங்களுக்கு நல்லது. திருமண உறவுகள்ல பொறுமையா போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இயந்திரங்களை கையாளக்கூடியவர்கள், உடல் உறுப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இயந்திரங்கள் வகையாக ஆபத்துக்கள் சிலருக்கு இன்னைக்கு சுட்டி காட்டப்படுது. முழு பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கிடுங்க எங்கேயும், அதுதான் நல்லது. வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்க போகுது. நல்ல வெற்றி கிடைக்கும்ல முருகனை கும்பிட்டீங்கன்னா. இடும்பா இதனை இடும்பா போட்டின்னு சொல்லி பாருங்க, இன்னும் நல்லது நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல், எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கின்னு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜா இருந்தாங்கன்னா உங்களுடைய எண்ணிலிருந்து எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு எங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், உங்கள் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஊர் அதை பெயர் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணுங்களுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.